வந்து மிகப்பெரிய நன்மைகளை செய்ய முடியும். ஒவ்வொருத்தரும் குபேர யோகம் ஆக முடியும். குபேர யோகியாக, மிகச்சிறந்த செல்வந்தராக நீங்கள் அனைவருமே ஆக முடியும். ஆக சிறப்பான நல் காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நடத்தி கொள்ள முடியும். ஒவ்வொரு வினாடியும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சக்தி உள்ளதாக வைத்து கொள்ள முடியும். கணவன் மனைவியாக வாழக்கூடிய நபர்கள், ஒரு கணவன் சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும் சரி, மனைவி சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும் சரி, இருவருமே வேலை பார்த்தோ தொழில் மூலமாக சம்பாதிக்கணும்னு நினைச்சா உடலால் மனதால் ஆத்மாவால் திருப்தியாக இருக்க வேண்டும். உடலால் திருப்தியாக இருக்க வேண்டும் என்றால் இருவருக்கும் தேக சம்பந்தம் சரியாக இருக்கும். தேக சம்பந்தம் பூர்த்தி ஆகலை அப்படின்னா தீவிரவாதி ஆகிற அளவுக்கு கோபம். தேக சம்பந்தம் பூர்த்தி ஆகாத ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் சம்பாதிக்கணும்னே தோணாது. தேக சம்பந்தம் முழுமையடையாமல் உடல் உறவிலே அனுபவ குறைவு இருந்தால், உடல் உறவிலே பிரச்சனைகள் இருந்தால் மிகப்பெரிய சங்கடங்களை அனுபவிக்க வேண்டியது வரும். தேக சம்பந்தம் என்பது கணவனுக்கும் மனைவிக்கும் மிக மிக முக்கியமானது. ரெண்டு பேரும் தேக சம்பந்தத்தில் ஒற்றுமையாக இருந்தீங்க அப்படின்னா தான், ஒருவருக்கொருவர் இன்பத்தை வழங்கக்கூடிய நபராக இருந்தாதான் நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். தினசரி இன்பம் சில பேருக்கு தேவைப்படும், தேக இன்பம். சில பேருக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை தேவைப்படும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு முறை. உங்களுடைய இணையரினுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை புரிந்து கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டியது தாந்திரிக கடமை, பொறுப்பு. கணவன் மனைவியாக இரண்டு நபரையும் திருமணம் செய்து வைத்தது மனதால் உடலால் ஆத்மாவால் இருவரும் ஒன்றிணைவதற்காக. அப்படி ஒன்று இணைவதை தடுத்துட்டு நீங்க இருந்தீங்கன்னா அதனால பிரச்சனைகள் தான் உருவாகும். செல்வ வளம் மேலோங்குவது பிரச்சனையாகும். மனதால் தொட்டால் தான் உடலால் தொட முடியும். மனதில் இடம் பிடிக்காத மனைவியின் உடம்பை தொடுவதற்கு கணவனுக்கு அருகதை கிடையாது, முடியாது. மனைவியினுடைய மனநிலையை தயார் செய்தால் மனைவியை உடல் ரீதியாக அணுகவே முடியும். அப்போ மனநிலையை தயார் பண்ணணும் அப்படின்னா பேச்சால், செயலால், அவருக்கு பிடித்தது போல நடந்து கொள்ளக்கூடியதால். குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்கள் நீங்கள் திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா மனைவியின் மனதில் இடம் பிடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்கு. ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், மல்லிகைப்பூ போதும். பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தா காசு பெருகுமா? ஆமாம், குபேரயோகம் ஆகும். மனைவிக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க, காசு பெறும். மனைவி மல்லிகைப்பூ வச்சிருந்தா அந்த மல்லிகைப்பூ வைத்திருப்பதை ரசியுங்கள், உங்களுக்கு காசு செல்வ வளம் பெறும். அந்த மல்லிகைப்பூவினுடைய வாசனையை உங்கள் மனைவி கூந்தலில் தலைமுடியில் தலையில் வைத்த பிறகு அதனுடைய வாசனையை நீங்கள் நுகருங்கள், உங்களுக்கு காசு பணம் பெறும். நோட் த பாயிண்ட். பொம்பளை பிள்ளைங்க குளிச்சிருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நீங்க பாட்டுக்கு தலை குளிக்காம மல்லிகைப்பூ வச்சு, அவர் பாட்டுக்கு தலையில மல்லிகைப்பூ எப்படி இருக்குன்னு மோந்து பார்த்து, அவர் பாட்டுக்கு ஓகையான்னு போயிட்டாருன்னா அது வேற. ஓவர் வாடையா இருந்துடக்கூடாது. வாசனைக்காக மோந்து பார்க்க சொன்னா வாடையா இருந்துடக்கூடாது. 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள், இப்ப நான் இன்னொரு 10 நிமிடம் பேசுவதை நீங்க யாரும் கேட்க வேண்டாம். இது வந்து ஒரு கணவன் மனைவி சப்ஜெக்ட், இது தாந்திரீக சப்ஜெக்ட். நீங்க வந்து மல்லிகைப்பூ இருக்குல்ல, மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ ஒன்று மட்டும்தான். நீங்கள் எந்த பூவோட மல்லிகைப்பூவுக்கு, மல்லிகைப்பூவுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம்? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் மல்லிகைப்பூக்கும் சம்மந்தம், பெண்ணுக்கும் மல்லிகைப்பூக்கும் சம்மந்தம். மல்லிகைப்பூ ஒரு ஆணுக்கு காமத்தை தூண்டும். மல்லிகைப்பூ அழகு, தலையில் வச்சு அதை நுகர்ந்து பார்க்கும்போது காம எண்ணங்களை அதிகமாக தூண்டுதல் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்குது. இவ்வளவு அது நன்மை செய்யுதுன்னா நீங்கள் மல்லிகைப்பூ யோசிச்சு பாருங்க. மல்லிகைப்பூ குவிஞ்சு மொட்டாக இருக்கும்போது நறுமணம் இருக்காது, வாசனை இருக்காது. மல்லிகைப்பூ சுத்தமாக விரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்காங்களேன், அப்பயும் அதில் வாசனை இருக்காது. மல்லிகைப்பூ மட்டும் மொட்டு விரிஞ்சா வாசம், விரிய விரிய வாசம், இன்னும் கொஞ்சம் விரிஞ்சா வாசம், இன்னும் கொஞ்சம் விரிஞ்சா வாசம், விரிய விரியத்தான் வாசம். விரிஞ்சிருச்சுன்னா வாசம் இல்லை. முழுசாக விரிந்து விட்டால் மல்லிகைப்பூவில் வாசனை இருக்காது. அதே போல் மொட்டாக இருந்தால் மல்லிகைப்பூவில் வாசனை இருக்காது, விரிய விரியத்தான் வாசம். அதே போல் பெண்ணினுடைய மனநிலை, பெண்ணினுடைய மனநிலை விரிய 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 விரியதான் அந்த பெண்ணினுடைய மனநிலை விரிய விரியதான் அந்த குடும்பம் சிறப்பாக. பெண்ணினுடைய மனநிலையை தயார் செய்ய வேண்டும். மனைவியினுடைய மனநிலையில்
நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், சிறந்த எண்ணங்களை கொண்டு வர வேண்டும், சிறந்த மரியாதையை மனைவிக்கு தர வேண்டும், மனைவிக்கு நல்ல அனுபவத்தை மனதளவில், அதாவது ஷேரிங், கேரிங், நாட் ஓன்லி பெட் ஷேரிங், பெட்டில் மட்டும் இருக்கிறதுக்கு, கட்டிலில் மட்டும் இருக்கிறதுக்கு மனைவி இல்லை. கட்டில் அனுபவத்தை, சிற்றின்ப அனுபவத்திற்கு மட்டும், அந்த சில 5 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம், அரை மணி நேரத்திற்கு மட்டும் மனைவியை பயன்படுத்துவீர்களே ஆனால் அது வந்து நல்லதில்லை, அப்படி இருக்க முடியாது, அப்படி இருக்க முடியாது. மனதிலே இடம் பிடிக்க வேண்டும். அதுக்கு பரிசுகள் ரொம்ப நல்லா இருக்கும், பேச்சுகள், மனைவிக்கு பிடித்ததை பேசணும், மனைவி பேசுறத காது கொடுத்து கேட்கணும், அப்படிலாம் வரும். குறிப்பா மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கணும். உடலை அடிக்கடி மசாஜ் செய்ய வேண்டும், ஒருவருக்கு ஒருவர், கணவன் மனைவி இருவர். எங்க மசாஜ் பண்ணா தொழில் பெருகுமாங்க, மசாஜ் பண்ணா காசு வருமாங்க? நீங்க அடிப்படையில் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு குடும்பம்னு இருக்கிறதுனால தான் நீங்க சம்பாதிக்கவே போறீங்க. நீங்க சிங்கிள்னு வச்சுக்காங்கண்ணே, வடலூர்ல 3 நேரம் சோறு போடுறாங்க, தின்னுட்டு செத்தரலாமே. திருவண்ணாமலையில திருமண பக்கமெல்லாம் சோறு, 3 நேரம் சோறு தானே நமக்கு வேணும், தின்னுட்டு செத்தரலாமே. குடும்பம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் எல்லாருக்கும் பிறந்த நாளைக்கு ட்ரெஸ், திருமண நாளைக்கு ட்ரெஸ் எடுக்கணும், 4 காதுகுத்து, 4 பேருக்கு கல்யாணம், அதுக்கு மொய் செய்யணும், ஒரு இடங்களுக்கு போகணும், டிராவல் பண்ணணும், சுற்றுலா போகணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், மனைவிக்கு நகை, பிள்ளைகளுக்கு நகை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடவை, ஒவ்வொரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி புது புது ட்ரெஸ் எடுத்துகிட்டே இருக்கணும், செலவு மேலே செலவு வந்து கொண்டே இருக்குது பாருங்க, கமிட்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கா. குடும்பம்னு ஒன்று இருக்கிறதுனால தானே அந்த கமிட்மெண்ட்லாம் இருக்கு. இப்போ மசாஜ் பண்ணா எப்படியா காசு வரணும்? என்னையாவது தொழில் பெருகணும்னா பிசினஸ் டிப்ஸ் எவ்வளவோ சொல்லி கொடுக்குறீங்க, அதெல்லாம் சொல்லி கொடுக்குற தென்றல், புருஷன் பொண்டாட்டிக்கு மசாஜ் பண்ணு, பொண்டாட்டி புருஷனுக்கு மசாஜ் பண்ணு, மசாஜ் பண்ணா காசு வருங்கிறீங்களே, இது எப்படிங்க? அது உடம்புல 33 கோடி தேவர்கள் இருக்கிறார், உடம்புல 33 கோடி செல்கள் இருக்கிறார், ஒரு ஒரு செல்களும் ஆக்டிவ் ஆகணும், ஒரு ஒரு செல்களும் சந்தோஷப்படணும், ஒரு ஒரு செல்களும் மகிழ்ச்சியா இருக்கணும். அப்போ கையகாலம் அமைக்கி விடணும், புருஷனுக்கு பொண்டாட்டி, பொண்டாட்டிக்கு புருஷன், கைகாலம் அமைக்கி விடணும், தலைக்கு மசாஜ் கொடுக்கணும், காதுகளை அழுத்தி விடணும், கழுத்தை அழுத்தி விடணும், தோள்பட்டை அழுத்தி விடணும், கை விரல்களை நீவி விடணும், ஒரு ஒரு விரலாம் அழுத்தி விடணும். இதெல்லாம் அழுத்தி விட்டா என்ன ஆகும்? மகிழ்ச்சி பெருகும், உடல் அசதி நீங்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை வெளிக்காட்டுவதற்கு அது ஒரு வழியாக அமையும், தேக சம்பந்தத்துக்கு மசாஜ் என்பது துவக்கமாக அமையும். இப்போ தேக சம்பந்தம் இருவருமே நல்ல முறையில் வைத்து கொண்டால் ஒரு மிகுந்த ஆனந்தத்தினுடைய உச்சத்துக்கு போனால், அப்போ அந்த குடும்பம், குடும்பத்துக்காக நம்ம இருக்கோம், அந்த குடும்பங்கிறது உள்ள மனசுக்குள்ளே இறங்கி குடும்பத்துக்காக நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னும் மேலே வரும். எந்த ஆசையுமே குடும்பத்தில் நிறைவேறலைன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தை வீட்டுக்கு வந்தாலே சில பேருக்கு டென்ஷனாக இருக்கு, ஏண்டா வீட்டுக்கு வர்றோன்னு நினைக்கிறாங்க சில பேர், வேற வழி இல்லாமல் சம்பாதிச்சுப்பட வேண்டியது இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க, வேற வழி இல்லாம சம்பாரிச்சுப்படணும்னு நினைக்கிறாங்கல்ல, அங்க காசு பணம் வராது. நீங்க எந்த கஸ்டமரை மீட் பண்ணாலும் எரிச்சலோட தான் மீட் பண்ணுவீங்க, வீட்டுல காமம் நிறைவேறிடுச்சு, கஸ்டமரை பாக்குறீங்க அப்படின்னா சந்தோஷமா பேசுவீங்க, வீட்டுல காமம் நிறைவேறிடுச்சு, நீங்க ஒரு பிசினஸ் பார்ட்னர் வந்து ஒரு 5 கோடி ரூபா உங்களுக்கு இப்ப பணம் தேவை, அவர்கிட்ட போய் நீங்க பேசுறீங்க அப்படின்னா சிறப்பா நீங்க பேசுவீங்க, எப்பயுமே உங்ககிட்ட ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு ஆனந்தம் இருக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு நான் சொல்றேன், திருமணம் ஆகாத நபர்களுக்கு, நான் திருமணம் ஆன நபர்களுக்கு தானே பாடி டிமாண்ட், பாடிக்காக இந்த உடல் தேவைக்காக ஒருத்தர் அருகில இருந்து அனுபவிக்க முடியல அப்படின்னா அங்க சோகம் உண்டாயிரும், சோகம் உண்டாயிரும். சில பேருக்கு கல்யாணம் ஆகாததுனாலேயே சம்பாதிக்க முடியாது, அவங்களாம் கல்யாணத்தை பண்ணுங்க, முதல்ல கல்யாணத்தை பண்ணுங்க. இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கதான் திருமணம் ஆனவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், திருமணம் ஆகாதவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ பொருந்தாது. அதனால திரும்பவும் சொல்றேன், குழந்தைகள் யாரும் இப்பொழுது ஆன்லைன் ட்ரைனிங்ல இருந்து அடுத்த 10 நிமிடங்கள் இருக்க வேண்டாம். என்னை பொறுத்தவரை இது சிலருக்கு தேவையில்லாத செய்தி, பலருக்கு அது சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தேவை உள்ள செய்தி, அதனாலே சொல்லுகிறேன். ரத்த ஓட்டத்தை உடம்புல நல்லா மேம்படுத்த முடியும் மசாஜ் பண்றதுனால, பிரெயின் செல்ஸ் ஆக்டிவ் ஆகும், பிரெயினுக்கு பாயக்கூடிய ரத்தங்கள் உத்வேகமாகும். குறிப்பாக பெண்கள் தன் கணவனுக்கு கால் அழுத்தி விடும் பொழுது, லட்சுமி பெருமாள் காலில் உட்காந்து அழுத்தி விடுற மாதிரி அழுத்தி விட்டா புருஷனுக்கு அறிவு பெறும், புத்துணர்ச்சி உண்டாகும். உடம்புல கெட்ட கொழுப்புகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த சிற்றின்ப மசாஜ் நீங்கள் செய்யும் பொழுது, உடல் உறுப்புகளில சில அந்தரங்க இடங்களில் தொட்டெல்லாம் நீங்கள் மசாஜ் பண்ணும் பொழுது, சிற்றின்ப தொடுகைகள் உடம்புல சில இடங்களில் தொட்டா கூசும், சில இடங்களில் தொட்டா மகிழ்ச்சி இருக்கும், சில இடங்களை தொட்டா வலிவேதனை போகும், சில இடங்களை தொட்டா ரொம்ப இன்பமா இருக்கும்,
இப்ப அந்தரங்க இடங்கள், மற்றவர்களுக்கு காட்ட முடியாத உடல் பாகங்கள், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் காட்டிக்கொள்ளக்கூடிய உடல் பாகங்கள், அந்தரங்க பாகங்களில் தொடு உணர்ச்சியை உண்டாக்கும் போது, தொட்டு மசாஜ் பண்ணும் பொழுது உடம்பு மிகச்சிறந்த உணர்ச்சி ஊட்டுவதாக மட்டுமில்லாமல் புத்துணர்ச்சி ஊட்டுவதாக இருக்கும். இரத்த ஓட்டம் தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் உடம்பிலே அதிகமாக தேங்கி இருந்தால் மசாஜ் மூலமாக கொழுப்புகள் உடம்பிலே எரிந்து வெளியிடும் மூச்சு காத்திலையும் மலத்திலையும் யூரின்லையும் கொழுப்புகள் வெளி ஆவதற்கு இந்த மசாஜ் ஒரு காரணமாக அமையுது. எக்ஸசைஸ் பண்றீங்கல்ல சில பேர், யோகா பண்றீங்கல்ல, எதுக்கு உடம்பு எடை குறைக்கணும்னு பண்றீங்கல்ல, மசாஜிலையும் குறையும். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு மசாஜ் பண்ணணும். வாழ்க்கையை அனுபவிங்க, வாழ்க்கையை அனுபவிங்க. நிறைய நெருக்கமான தருணங்களை கணவன் மனைவி இருவரும் உருவாக்கி கொள்ளுங்கள். பிள்ளைகள் இல்லாத நேரத்தை கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக செலவிடுங்கள். பேசுங்கள், பேசுங்கள். உடம்பிலே நிறைய தசை குழுக்கள் இருக்குது உங்களுக்கு, நிறைய குரூப்ஸ் இருக்கு உங்களுக்கு. தசை நார்கள் இருக்கு, நரம்புகள் இருக்கு, ரத்த நாளங்கள், ரத்தம் பாயக்கூடிய ரத்த குழாய்கள் இருக்கு. தம்பதிகளிடையே நெருக்கத்தை உண்டாக்க ஒவ்வொரு ஒரு ஒருவர் ஒருவரிடம் நீங்கள் நெருக்கத்தை உண்டாக்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை இன்னர் ஸ்பேர் பார்ட்ஸும் ஆக்டிவா செயல்படும், ஆக்டிவா செயல்படும். ஸ்குவாட்ஸ்னு ஒரு பயிற்சி இருக்கு, ஒரு உடற்பயிற்சி, ஸ்குவாட்ஸ் பயிற்சி செஞ்சு பாருங்களேன். ஸ்குவாட்ஸ் பயிற்சி நீங்க செஞ்சா உடம்பு புத்துணர்ச்சி ஆகும். ஸ்குவாட்ஸ் பயிற்சியை செஞ்சா தேக சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கான நேர நீட்டிப்பு அப்படிங்கிறது அதிகமாகும். ஸ்குவாட்ஸ் பயிற்சி ஒரு தடவையாவது நீங்க செய்து பார்த்தா, செஞ்சு பார்க்கும்போது நீங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து கூட பண்ண வேண்டாம். ஸ்குவாட்ஸ் பயிற்சி ஒரு தடவை செய்து பாருங்க, செய்து பார்த்துட்டு அதுல உடம்பு அந்த பயிற்சியினால உடம்புக்கு என்ன ஆக்டிவ்னஸ் கிடைக்குதோ அந்த ஆக்டிவ்னஸ் கணவன் மனைவி இருவரும் ஒத்துமையா அன்பால் ஒன்று கூடி தேக சம்பந்தத்திலே மகிழ்ந்தால் கிடைக்கும். தேக சம்பந்தம் என்பது பவர்ஃபுல் எக்ஸசைஸ், பவர்ஃபுல் எக்ஸசைஸ், பவர்ஃபுல் எக்ஸசைஸ். உடம்புக்கு வந்து நிறைய தண்ணி உள்ள போறதுக்கு, உடம்புக்கு நிறைய ஆற்றல் இருக்கு, தண்ணி தேவைப்படுகிறது. உடம்புல 70%, 60-70% உடம்புல ஃபுல்லா வாட்டர் தான் இருக்கு, வாட்டர் தான் இருக்கு. மீன் செத்து காய வச்சோம்னா கருவாடா காஞ்சு போற மாதிரி நம்ம உடம்பும் கருவாடா மாறும். அந்த அளவுக்கு உள்ள தண்ணி இருக்கு, வாட்டர், அவ்வளவு வாட்டர் இருக்கு. நிறைய தண்ணீர் குடிங்கள். நிறைய தண்ணீர் குடித்தால் இரத்த செல்கள் சிறப்பாக இருக்கும், உகந்த செயல்திறன் கிடைக்கும், சிறந்த கலோரி கிடைக்கும். உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை எரிப்பதற்கான ஒரு நீரேற்றம் ரொம்ப முக்கியம். அது எரிக்கணும்னா நீரேற்றம் உங்களுக்கு நிறைய வேணும். நீர் தண்ணி தண்ணி ஏத்திட்டே இருக்கணும், வாட்டர் டேங்க்ல தண்ணி ஏத்துற மாதிரி உடம்புக்கு தண்ணி ஏத்திட்டே இருக்கணும், தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிக்கணும். 3 லிட்டரோ 4 லிட்டரோ 5 லிட்டரோ எவ்வளவு முடியுமோ குடிங்க, அடிச்சு நிரப்புங்கிறேன் தண்ணியை எவ்வளவு முடியும். உடம்பை பராமரிக்க வேண்டும். கணவன் மனைவி காதல் உறவில ஈடுபடும் பொழுது 4 செவத்துக்குள்ள அந்தரங்க அறையில எல்லாரும் பார்க்க செஞ்சா அதுக்கு பேர் சுப முகூர்த்தம். யாருமே பார்க்காம 4 செவத்துக்குள்ள பண்ணா அது சாந்தி முகூர்த்தம். சுப முகூர்த்தம் முடித்த திருமணமான கணவன் மனைவி இருவரும் சாந்தி முகூர்த்தம் சாந்தமாகறதுக்காக இருவரும் தனி அறையிலே இருக்கும்போது தேக சம்பந்தம் வச்சுக்கும் போது நிறைய பொசிஷன் இருக்கு. பாலியல் ரீதியிலான உறவிலே ஈடுபடும் பொழுது புதிய புதிய பொசிஷன், புது புது முறைகள். முயங்க வேண்டும், முயல வேண்டும். நான் சொல்லல, காமத்து பல்ல திருவள்ளுவர் சொல்றாரு, ஒரு நாள் ஈடுபட்டது போல் மறுநாள் ஈடுபடக்கூடாது. அது தொடுகையாக இருந்தாலும் சரி, பேச்சாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி இருவருக்கு இடையில ஒரே மாதிரியான எந்த விதமான பொசிஷனும் இருக்கக்கூடாதுங்கிறார். காமத்தை பொறுத்தவரைக்கும் புதுசு புதுசு புதுசா டீல் பண்ணும்போது, புதுசு புதுசா பேசும்போது, புதுசு புதுசா உடல் தொடுகைகள் அணுகும் போது, புதுசு புதுசா பாலியல் ரீதியிலான பொசிஷன் அணுகும் பொழுது, இப்படி முயற்சி எடுக்கும் பொழுது, அணுகுமுறையை மாற்றி அமைக்கும் பொழுது போர் அடிக்காது, மகிழ்ச்சி என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும். இப்போ உடல் உறவு பொசிஷன் மாற்ற மாற்ற மகிழ்ச்சி அதிகரிக்கும். சிறந்த பாலியல் உறவு வச்சா காசு பெருகுமா? ஆமா, குபேர யோக செல்வ சம்பத்து அற்புதமாக பெருகும். வீட்டில் டென்ஷன் ஆகிட்டு ஆஃபீஸ் போனால் எப்படிங்க நிம்மதியாக விளாப்பீங்க? ஒரு கணவன் இருக்கான், கணவன் கணவன் ஒரு கணவன் கணவனுக்கு
வீட்டுக்கு வர்றாரு. மனைவி வந்து ஒரு 4-5 மாதமா தேக சங்கத்துக்கு ஒத்துழைப்பு தர்றதே இல்லை, மனைவி துடிக்கிறதே இல்லை, உடம்பு ஒரே நாத்தமா இருக்கு, எதுக்குமே ஒத்துழைக்கிறதே இல்லைன்னு வைங்களேன். 4 மாதம் 5 மாதம் உடலுறவே இல்லைன்னா ஆபீஸ் போய் யோசிப்பார். மாதம் மாதம் சம்பளம் வாங்கி பொண்டாட்டி தான் கொடுக்குறான், 50,000 1 லட்சம்னு சம்பளம் வருது, கொண்டே கொடுக்குறான், பிள்ளைகளுக்கும் கொடுக்குறான். இது எதுக்கு நம்ம சம்பாதிக்கணும்? நமக்கு தேவையானது எதுவுமே கிடைக்கல. இப்போ சாப்பாடும் கிடைக்கல, நிம்மதியா உடல் உறவும் கிடைக்கல, நிம்மதியான வார்த்தைகளும் இல்லை ஒரு மனைவி கிட்டேருந்து. அப்ப யோசிப்பார்ல அவரு, எதுக்கு குடும்பம் அப்படின்னு, எதுக்கு இந்த மனைவி அப்படின்னு யோசிப்பாரு. அதே ஒரு மனைவிக்கும் இன்பம் கிடைக்கலன்னா யோசிப்பாங்கல்ல, அவங்க வெளியிலயும் வேலைக்கு போவாங்க, சில பேர் வீட்டு வேலையும் பார்த்துக்குவாங்க. பெண்கள் மட்டும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு டபுள் ஒர்க் பாருங்க. இப்ப ஆண்கள் வேலைக்கு போனா வீட்டு வேலை கூட பெருசா செய்ய மாட்டாங்க, வெளி வேலை மட்டும்தான். பெண்கள் மட்டும் ஒரு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்க வந்து வீட்டு வேலையும் செய்துக்கணும், பிள்ளைகளையும் பார்த்துக்கணும், அது வந்து பல வேலை இருக்கு அவங்களுக்கு. அது வெளி வேலையும் பார்த்துக்குவாங்க, சம்பளத்துக்காக தொழில் பண்றவங்களும் சரி, சம்பளத்துக்காக வேலை பார்க்குறவங்களும் சரி, டபுள் ஜாப் ஆகிற அவங்களுக்கு. அப்ப இப்படி இருக்கக்கூடிய பெண்கள் என்னென்ன போய் சம்பாதிச்சு 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறான் வீட்டுல, எங்க பெண்ணுக்கு தோணும் வேணாடா புருஷன் 5 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டேங்கிறாரு, நம்மகிட்ட ஆசையாவும் பேச மாட்டேங்கிறாரு, தேவ சம்பந்தம் வச்சாலும் 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு அவர்பட்டு போயிட்டே இருக்காரு அப்படின்னு ஒரு எரிச்சல் உண்டாகும். இல்லை இந்த எரிச்சல் உண்டாக்கி வேற யாராவது கல்யாணம் பண்ணிருக்கலாம்னு தோணும். இல்லை அந்த எரிச்சல் குடும்பத்துல வெளிப்படும். இல்லை தேவ சம்பந்தம் அவ்வளவு முக்கியமா? ஆமா முக்கியம்தான், முக்கியம்தான். தேவ சம்பந்தம் எல்லாம் வாழ முடியாதா? அப்புறம் கல்யாணம் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணதே மனதால் உடலால் ஆத்மாவால் ஒன்றிணையத்தானே, அதுல உடல் தேகா சம்பந்தங்கிறது கட்டாதுன்னா பெரிய பிரச்சனையா இல்லையா? சில கணவனுக்கு தேகத்துல விந்து நிக்காது, விந்து யாருக்கு நிக்கலே, ஒரு காம ஆசையே இருக்காது. நீ காமத்துக்கு அந்த பெண் எத்தனை முறை அழைச்சாலும் அவரால் ஒத்துழைப்பு கொடுக்க முடியாது. என்ன விந்து நிக்கி? ஒண்ணு, அவரு தேக சம்பந்தத்துல சுய இன்பமாக அவரை தன்னைத்தானே இன்பப்படுத்தி கொண்டு அவருடைய ஆற்றலை வெளியாகிக்கிட்டே இருந்தாருன்னா தேகத்துல விந்து இருக்கவே இருக்காது. அவருக்கு ஒரு பெண்ணோடு பாலியல் நட்பு வச்சுக்கணுங்கிறது தோணவே தோணாது, ஒதுங்கி போயிடுவார், ஒதுங்கி போயிடுவார். இன்னும் சில நபர்கள் காட்சி படங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பார்கள், பார்ப்பதிலே அவர்களுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும், தன் மனைவியோடு அனுபவம் பெறுவதிலே அவருக்கு இன்பம் இருக்காது, இன்பம் இருக்காது. அவருக்கு பார்க்கறதுல மட்டும்தான் அவருக்கு இன்பம் இருக்கும், அந்த பொசிஷனை ட்ரை பண்றதுல இன்பம் இருக்காது அவருக்கு, அதை அவாய்ட் பண்ணிடுவார். அப்ப அப்படி ஒரு கணவர் இருந்து அந்த பெண்ணை எவ்வளவு பாடுபடணும். இப்போ உடம்புல இயல்பாக விந்து ஊறலைன்னு வைங்க, அதுக்கான தேகம் தயாரா இல்லை, அல்லது அதுக்கான உணவுகள் எடுக்கல, விந்துவினுடைய உணர்ச்சி, அந்த உணர்ச்சி உண்டாக்கணும்னா உடம்புல விந்து உருவாகணும். அந்த விந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஊறவே இல்லைன்னா, ஊறுதலே எடுக்கலைன்னா, அப்போ அவருக்கு உணர்வு இருக்காது. அப்போ இந்த மனைவிக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கும், எவ்வளவு பெரிய அபயாரெல்லாம். ஒரு பெண்ணினுடைய காம பசியை பத்தியெல்லாம் அபயாரெல்லாம் அவ்வளவு இலக்கியங்கள்ல அவ்வளவு எழுதியிருக்காங்க, பல இலக்கியங்கள் இருக்கு, பல இலக்கியங்கள் இருக்கு. அதனால அடிக்கடி கணவன் மனைவி இருவரும் தேக சம்பந்தத்திலே ஒருவருக்கொருவர் இன்பத்தை வழங்கும்படியாக ஈடுபடுங்க. தாந்திரிக் பயிற்சின்னு நான் ஒரு தந்திரா செக்ஸ் அப்படின்னு ஒரு பயிற்சி ஒன்று இலவசமாக கட்டண பயிற்சியாக நான் வந்து நடத்துகிறேன், ஆன்லைன் மூலமாகவும் பயிற்சி நடத்துகிறேன், நேரடி பயிற்சிகளும் நடக்குது. அதில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய தெரிஞ்சுக்க முடியும். கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையில ஆழமான நட்பு அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக நீங்கள் வந்து அந்த உடல் உறவையும் தாண்டிய மன உறவு, ஆத்ம உறவு, சோல்மேட், லைஃப் பார்ட்னர், இப்படிலாம் நீங்கள் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா கல்யாணங்கிறது உடல் உறவுக்கு மட்டும் இல்லை, அது வந்து 3% ஆஃப் லைஃப் தான், 100% லைஃப்ல அது 3% தான், அது 97% இன்னும் வேற எல்லா வாழ்க்கை இருக்கு. லவ்னு ஒன்று இருக்கு, கேரிங்னு ஒன்று இருக்கு, கேரிங் ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்றதுன்னு ஒன்று இருக்கு. அவங்களுக்காகவே உடல் பொருள் ஆவியை ஒப்படைத்து நம் வாழ்க்கையை நம் இணையருக்காகவே செலவிடுறதுன்னு ஒன்று இருக்கு. இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாழணும். இப்படி உணர்ந்து உணர்வு பூர்வமாக வாழும் பொழுது உங்களுக்கு பணம் தானா தேடி ஓடி வரும். நீங்க தாந்திரிகத்துல தவறா இருந்தீங்கன்னா பணம் எப்படி வரும்? பணம் வருவதற்கு மறுக்கும், உங்களிடம் பணம் வராது. பணமே எங்கே வரும்னா, அது பணமா இருக்கட்டும், நீங்க பெத்த பிள்ளையா இருக்கட்டும், நாய்க்குட்டியா இருக்கட்டும், நீங்க சந்தோஷமா தான் அருகில் வரும். ரெண்டு கையை நீட்டி பெத்த பிள்ளைய வான்னு சந்தோஷமா கூப்பிடுங்க, அப்படியே வந்து குழந்தை பக்கத்துல இருந்து உட்காரும், பக்கத்துல இருந்து உட்காரும்.
ஒரு நாய்க்குட்டியை சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வா வான்னு சொல்லி கூப்பிடுங்கள, ஒரு பிஸ்கட்டை கொடுத்து கூப்பிடுங்க, சந்தோஷமா வரும். ஒரு புள்ள பக்கத்துல வரணும்னா சாக்லேட்டா ஐஸ்கிரீமா 10 ரூபாயோ காசை கொடுத்து வான்னு சொல்றோம். புதுசா ஒரு குழந்தைய பார்த்தோம் அப்படின்னா எந்த குழந்தைக்கும் ஒரு 100 50 கையில கொடுத்து வருவோம் பாருங்க. நீங்களாம் கொடுத்துருக்கிறீங்களான்னு தெரியல, டவுட்டா பாக்குறீங்க. ஒரு புதுசா ஒரு குழந்தைய பார்த்தா காசு கொடுக்க மாட்டீங்களா நீங்க? ஒரு 50 100 கையில செலவு காசு கொடுத்துட்டு வர்றது கொடுத்தீங்களா இல்லையா? நீங்க உங்க உங்க தலை தான் ஆடவே இல்லையா? டவுட்டா இருக்கு எனக்கு. ஆன்லைன்ல உட்காந்துருக்கிறீங்க, ஒருத்தர் கூட காசே கொடுத்தது இல்லையா பிள்ளைகளுக்கு? கொடுத்துருக்கீங்களா இல்லையா பிள்ளைகளுக்கு? பிள்ளைகளுக்கு காசு கொடுக்கணும். இந்த 1101 திருக்குறள் அடிக்கிறார் பாருங்க ஜெகநாதன் ஐயா, சாட் பாக்ஸ்ல கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் ஐம்புலனும் ஒன்றொடி கணே உள்ள காமத்து பால்ல இருக்கிற திருக்குறள் அவர் டைப் பண்றாரு. இது மாதிரி ஏகப்பட்ட திருக்குறள் இருக்கு. அதாவது 5 புலனும் அந்த குறளோட அர்த்தம் என்னன்னா, அவர் டைப் பண்ண குறளோட அர்த்தம் என்னன்னா, நீங்க டீ சாப்பிட்டீங்க அல்லது வேற ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட்டீங்கன்னா நாக்குக்கு மட்டும்தான் இன்பம், ஒரு பாட்டு கேட்டா காதுக்கு மட்டும்தான் இன்பம், ஒரு காத்தடிச்சு தென்றல் காத்தடிச்சுன்னா தோல் ஸ்கின்னுக்கு மட்டும்தான் இன்பம். 5 புலனுக்கு அதனால இன்பம் கிடையாது. அழகான காட்சியை பார்த்தா கண்ணுக்கு மட்டும்தான் இன்பம். ஒரு ரோஜா மலர் பாக்குறீங்க கண்ணுக்கு இன்பம், அந்த ரோஜா மலரை காதுக்கு ஏதாவது, காதுக்கு ஏதாவது ரோஜா மலர் அப்படி ஆட்டிட்டு இருந்தா ஏதாவது ஆனந்தம் இருக்கா? இது கிடையாது. கணவன் மனைவி தேக சம்பந்தத்தில் மட்டும்தான் ஒரே நேரத்தில் 5 புலனுக்கும் இன்பம் கிடைக்கும்னு திருவள்ளுவர் சொல்லும். அது நான் இப்போ உங்களுக்கு அது 5 புலனும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறலாம் இப்போ நான் சொல்ல முடியாது. அவர் சொன்ன ஒரு திருக்குறள் டைப் பண்ணி அடிச்சதுனால நான் உங்களுக்கு அந்த இதுக்கு விளக்கம் சொன்னேன். மற்றபடி அந்த 5 புலனை பற்றியும்னா நான் பேசணும்னா தந்திரா பயிற்சியில் தான் நீங்கள் கலந்துக்கணும். கலந்துக்கிட்டே தான் உங்களுக்கு வந்து அதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒரு பிஸ்கட்டு கொடுத்தா, ஒரு அன்பை கொடுத்தா ஒரு குழந்தை நம்ம பக்கம் வரும், ஒரு நாய்க்குட்டி நம்ம பக்கம் வரும். அதே போல தான் பணம் நம்ம பக்கம் வரணும்னா நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஒரு 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 மீனை பிடிக்கிறதுக்கே ஒரு 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 சின்ன மண்புழுவை பிடிச்சி தூக்கி போட வேண்டியது இருக்கு. கொடுக்காம ஒன்றும் வராதுல்ல, கொடுக்காம ஒன்றும் வராது. அதனால நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, மனைவிக்கு அன்பை கொடுங்கள், கணவனுக்கு அன்பை கொடுங்கள், தாந்திரிகமாக இருங்கள், அன்பாக இருங்கள், தந்திரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இரண்டு பேரும் நல்ல நெருக்கமாக அன்போடு இருங்க, காதல் உறவில் இருங்க, அன்பு உறவில் இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, சிறப்பாக வாழுங்க, அதன் பரிசாக வீட்டிலே இன்பத்தை ஒருவருக்கொருவர் வழங்குங்கள், அதன் பரிசாக குபேர செல்வ சம்பத்து உங்களை தேடி ஓடோடி வரும், தங்கம் வரும், வைரம் வரும், வைடூரியம் வரும், முத்துக்கள் வரும், அனைத்தும் உங்களை தேடி ஓடோடி வரும், வந்து கொண்டே இருக்கும். பணம் அப்படியே காட்டாறு வெள்ளம் மாதிரி உங்கள் வீட்டுக்கு போய் தடுக்கவே முடியாது, தடுக்கவே முடியாது. எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லி புரிய வச்சு ஒவ்வொரு பயிற்சிகளாக தர்றதுக்கு தான் பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் அதெல்லாம் சொல்கிறதுக்கும், உறவுகளில் கணவன் மனைவி எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கும், உடம்பை எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு ஹெல்த் அண்ட் ஹெல்த்னு நம்ம ஜூன் மாதம் முழுமைக்குமே 30 நாள் பயிற்சி வச்சுருக்கோம். அதுதான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறது. 30 நாளுக்கும் கண்டினியூவாக உங்களுக்கு ஆன்லைனில் வகுப்புகள் இருக்குது, எல்லாருமே கலந்துக்குங்க. செல்வ வள குபேர சம்பத்து நீங்கள் அடைவீர்கள், அதுக்கு நான் உறுதி தரேன். என்னால் உங்களை கடன் இல்லாமல் வாழ வைக்க முடியும். நீங்கள் நினைச்ச காரியங்களை நடத்தி கொள்வதற்கான சக்தி உங்களுக்கு கொடுக்க முடியும், உங்களை சம்பாதிக்க வைக்க முடியும். நீங்கள் எந்த அளவில் சம்பாதிக்க வேண்டும் என்று, எவ்வளவு கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்து வைத்திருக்கிறீர்களோ அதை உங்களை வைத்தே நடத்தி காட்டுவதற்கு உங்களை தயார் பண்ண முடியும். எல்லாமே முடியும். உங்களுக்கு சக்தியோடு நீங்கள் இருந்து மிகச்சிறப்பாக இருக்கலாம், அற்புதமாக இருக்கலாம், நன்மைகள் நிறைய நடக்கும், எல்லாருக்குமே நடக்கும். சிறப்புகள் உங்களுக்கு நடத்திக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம பயிற்சிகள் தரோம். அதனால் எல்லாருக்குமே சொல்லுங்கள், எல்லாரையும் கலந்துக்க சொல்லுங்கள், சிறப்புகள் நடக்கும்.